1953 பிறந்த மனோபாலா நாகர்கோவில் மருங்கூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். நடிகர் கமலஹாசனின் நெருங்கிய நண்பர். அவரது சிபாரசின் பேரில் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக வேலை பார்த்தார். பிறகு 1979 பாக்யராஜை ஹீரோவாக வைத்து பாரதி ராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் தான் மனோபாலாவின் சினிமா பயணம் தொடங்கியது. புதிய வார்ப்புகள் படத்தில் பஞ்சாயத்து மெம்பராக ஒரு சின்ன கேரக்டரிலும் நடித்திருந்தார். மனோபாலாவின் ஒல்லியான உடல்வாகு, நக்கலான வசன உச்சரிப்பு என தனது நடிப்பு திறமையை சினிமா உலகில் நிரூபித்தார். இதனால் அடுத்தடுத்து நிறமாறாத பூக்கள், கல்லுக்குள் ஈரம், டிக் டிக் டிக், கோபுரங்கள் சாய்வதில்லை என பல படங்களில் நடிகராக அசத்தினார். அதே நேரம் இயக்குநராக 1982 ஆகாய கங்கை படத்தை இயக்கினார் மனோபாலா. கார்த்திக் சுஹாசினி நடிப்பில் வெளியான இந்த படம் மனோபாலாவை நல்ல இயக்குநராகவும் அறிமுகப்படுத்தியது. இதனால் அடுத்தடுத்து நான் உங்கள் ரசிகன், பிள்ளை நிலா, சிறைப்பறவை, தூரத்து பச்சை என படங்களை இயக்கினார். என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் என விஜயகாந்துக்கு அடுத்தடுத்து இரண்டு ஹிட் படங்களை கொடுத்தார். ரஜினி, விஜயகாந்த் என நின்றுவிடாமல் சத்யராஜ், பிரபு போன்ற முன்னணி நடிகர்களுக்கும் ஹிட் கொடுத்தார். இதுவரை மொத்தம் 40 திரைப்படங்கள், அதே போல் 16 சீரியல்களையும் இயக்கியுள்ளார் மனோபாலா. இவருக்கு உஷா என்ற மனைவியும் அரிஷ் என்ற மகனும் உள்ளனர். மனோபாலாவின் மகன் அரிஷுக்கு கடந்த 2019 திருமணம் நடைபெற்றது. அதில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தற்போது கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கு பிரபலங்கள், ரசிகர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.